பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான பண்பான இனிய காலை வணக்கம். வணக்கம் பொதிகை நிகழ்ச்சி உங்களை இனிதே வரவேற்கிறது. நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அமெரிக்காவை சேர்ந்த இலியஸ் ஹவ் அப்படிங்கிற குறித்த ஒரு குட்டி கதையை தான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவருடைய பிறந்தநாளும் இன்றைக்கும். தையல் இயந்திரத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சங்களை கண்டுபிடித்தவர் இவர். அதில் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த தையல் ஊசி பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் தைக்கும்பொழுது அந்த ஊசியில் நூல் கோக்குற இடம் அதனுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கும். ஆனால் இயந்திரத்தை பொறுத்தவரையில் அந்த ஊசியில் நூல் கோக்குற இடம் தலைப்பகுதியில் இருக்கும். இதை கண்டுபிடித்தவர் தான் இவர். இது மட்டும் இல்லாமல் ஜிப் சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களையும் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இவர் இந்த கண்டுபிடிக்கிற யோசனை வந்து அவர் தூங்கும்பொழுது அவர் கனவுல தான் வந்திருக்கு. போரில் ஈடுபடுற வீரர்கள் பயன்படுத்துகிற ஈட்டியில் அதனுடைய தலைப்பகுதியில் தான் ஒரு ஓட்டை இருக்கும். அதை நினைவில் வைத்து தான் இவர் வந்து இயந்திரத்தில் பயன்படுத்துகிற தையல் ஊசியில் வந்து தலைப்பகுதியில் தான் அந்த நூல் கோக்குற இடம் இருக்கணும் அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சிருக்கார். நிகழ்ச்சியுடைய முதல் பகுதி திருக்குறள். 293வது குறள், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இந்த குறளுக்கான விளக்கம், தன் நெஞ்சம் அறிந்து பொய்யினை சொல்லக்கூடாது, அப்படி ஒருவேளை சொல்லிவிட்டால் தனது நெஞ்சே தன்னை துன்புறுத்தும். திருக்குறளை தொடர்ந்து அடுத்த பகுதி யோகம் என்று. யோகா அப்படிங்கிறது ஒரு பழைய மரபு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி உலகத்தில் இருக்க எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கை முறையிலேயே யோகாவை பயன்படுத்திக்கிற அளவுக்கு யோகா ஒரு பெரிய உயர்ந்த நிலையில் இருக்குது. நாமும் அதை தினமும் செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இன்றைக்கி நாம் கற்றுக்க போகிற யோகா திரிகோணாசனத்தினுடைய முதல் நிலை. அதை நமக்கு விளக்கமாக சொல்ல போகிறாரு யோகா ஆசிரியர் சவுந்தரராஜன். எப்படி செய்கிறது அப்படின்னு செய்து காட்ட போகிறாங்க சுகந்தி. பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று நாம் பிராணமய கோஷம் அப்படிங்கிற இந்த மனித தளத்தின் இரண்டாவது நிலை பற்றி பார்த்தோம். யோகம் அல்லது யோக மரபு அல்லது இந்திய ஆயுர்வேதம் மாதிரியான மரபார்ந்த பயிற்சிகள் மனிதனை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு எப்படி முக்கியமோ, அதுக்கு இணையாக மனித மனம் செயல்படும் விதம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதனால தான் அதுக்குன்னு ஒரு தனி பிரான்ச்சாக வச்சுருக்காங்க, மனோமய கோஷம் அப்படின்னு ஒரு தனி தளமே ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இன்றைக்கி மாடர்ன் சைக்காலஜிலையும் மென்டல் ஆஸ்பெக்ட், சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு நிறைய விதமாக அதற்கான பார்வைகள், ரொம்ப கூர்மையான பார்வைகள்லாம் அதுலேயும் இருக்குது. ஆனால் நாம் இங்கே பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யோகம் சொல்லக்கூடிய மனோமய கோஷம்னா என்ன அப்படிங்கிறதான். மனம் அப்படிங்கிறது மூன்றாவது அடுக்காக இருக்கக்கூடிய, மூன்றாவது தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனின் இருப்பு நிலை அப்படின்னு சொல்லலாம். இப்போது மாடர்ன் சைக்காலஜியில் ஒரு நம்பர் ஒன்று உண்டு. என்ன நம்பர்னா, ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு எத்தனை எண்ணங்கள் வருகிறது அப்படின்னு. இப்போது ஒரு நல்ல சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவருக்கு வந்து வாழ்க்கையில் பெருசாக எதுவும் பிரச்சனைகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியாப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 12,000 எண்ணங்கள் வருது. ஒருத்தர் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்ல ஃபேமிலி லைஃப் இருக்குது, சோஷியல் லைஃப் நல்லா இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல குடும்பம், குட்டி குழந்தைகள் எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு மினிமம் 12,000 எண்ணங்கள் வரும். சரி, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கும் அவரோட பாஸ்க்கும் சரிப்பட்டு வரல, இல்லை அவருக்கும் அவர் மனைவிக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, இப்படியாக ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய மனிதருக்கு எத்தனை எண்ணங்கள் அப்படின்னு கேட்டால், 42,000 எண்ணங்கள். இதுதான் மாடர்ன் சைக்காலஜி, நவீன உளவியல் மனிதனை பற்றி சொல்லக்கூடிய நம்பர்கள் இது தான். யோகா மூலமாக இதெல்லாத்தையும் மொத்தமாக நிறுத்திட முடியுமா அப்படின்னா, பாசிபிளே இல்லை. யோகாவே என்ன சொல்லுதுன்னா, சித்தவிருத்தி நிரோதகா யோகா அப்படிதான் சொல்லுது. சித்தத்தை உங்களால் நிறுத்த முடிந்தால் அதற்கு பெயர் யோகம், அது அவ்வளவு ஈஸி இல்லை அப்படின்னு தான் பதஞ்சலியே சொல்கிறார், திருமூலரும் அதை தான் சொல்கிறார். அப்போது இந்த நிறுத்துறது அப்படிங்கிறது யோகாவோட இது இல்லை, பார்வை இல்லை, அல்லது அதுதான் அதோட எய்ம் அப்படின்னு கூட இல்லை. என்ன பண்ண முடியும், ஒரு ஆரம்ப நிலை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர், ஒரு சாதகர் ஒருத்தர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அல்லது ஃபில்டர் பண்ணலாம். ஃபில்டர் பண்ணுறதுனா என்ன, இந்த 12,000 எண்ணங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அது ஒன்றொன்றும் புது புது எண்ணம் இல்லை, ஒரே எண்ணங்கள் தான் பல்வேறு விதமாக ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு எதிரின்னு ஒருத்தர் நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எதிரின்ற அந்த ஒரு பார்வை
நாள் முழுவதும் வெவ்வேறு விதமாக மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது எல்லாமே ரிப்பீட்டட் தாட் தான், திரும்ப திரும்ப ஒரே எண்ணம் வேறு வேறு விதமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது தான் இந்த எண்ணங்களுக்கு காரணம். அதனால் யோகம் மாதிரியான பயிற்சி இந்த இடத்துல என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இந்த திரும்ப திரும்ப யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சிரும். விழிப்புணர்வின் மூலமாக உங்களால் இந்த எண்ணங்களை பார்க்க முடியும். பார்க்க பார்க்க அல்லது இந்த அவேர்னஸ்னு சொல்லக்கூடிய அவதானிப்பு தன்மை எந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கோ, இந்த மனோமய கோஷம் அப்படின்ற ஏரியாவை, இந்த மூன்றாவது தளத்தை இன்னும் அற்புதமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு தான் யோக மரபு சொல்லுது. அந்த வகையில் மிக முக்கியமான இன்னைக்கு பயிற்சி வந்து த்ரிகோண ஆசனம் அப்படின்ற ஒரு முக்கியமான பயிற்சி. நான் சொல்லியிருக்கேன் சில மரபார்ந்த பயிற்சிகள் இருக்குது. இந்த மரபார்ந்த பயிற்சிகள் ஒரு மனிதனுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, அவன் பண்ணுறது கை கால நீட்டி பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும். பயாலஜிக்கல் ப்ராக்டிஸ், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு தான் அந்த ப்ராக்டிஸை சொல்லணும். பண்ணுறதனமோ உடலுக்காக, அது மாற்றம் கொடுக்கக்கூடியது என்னமோ மனதளவில், உடலளவிலையும் பலன் கொடுக்கும், ஆனால் ஆழத்தில் இருக்கக்கூடிய இந்த மனோமய கோஷம்னு சொல்லக்கூடிய ஏரியாலையும் இதோட இம்பேக்ட் போடப்படும். அதனால தான் இதுக்கு பேர் த்ரிகோணாசனம்னு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி, மரபாக இருக்கக்கூடிய முக்கியமான பயிற்சி. தாந்திரீக மரபில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சியுமே இதுதான். ஒருத்தருடைய உயர் சக்தி நிலை அப்படின்ற ஒரு உயர் தன்மை இருக்கு இல்லையா, அந்த உயர் சக்தி நிலையை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பயிற்சி இது. இந்த பயிற்சி செய்வதற்கு கால்கள் இரண்டும் கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் அல்லது உங்களுடைய தோள்பட்டையை விட சற்று வெளியே இருக்குமாறு வைத்துக் கொள்ளணும். முதல்ல வலது கால் விரலை வெளிப்புறமாக நகற்றி கைகளை பக்கவாட்டில் உங்களுடைய ஷோல்டர் வரைக்கும் இப்படி லிஃப்ட் பண்ணிக்கலாம், தூக்கிக்கலாம். இந்த இடத்துல மெதுவாக இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும்போது மூட்டு மடித்து மெதுவாக கீழ் நோக்கி போய் இந்த ஃபைனல் பொசிஷன் எவ்வளோ தூரம் உங்களால் கீழே போக முடியுமோ போயிட்டு மேல் நோக்கி கூரையை பார்க்கணும் கடைசி நிலையில். அப்புறம் மெதுவாக மேலே வந்துட வேண்டியதான். மறுபடியும் கைகள் நேராக வந்துடட்டும், கால் விரலை நேராக பார்த்து வச்சுக்க வேண்டியதான். இது அரை பக்கம். அடுத்த பக்கத்துக்கு அதே மாதிரி இடது கால் விரல் இடது பக்கம் திருப்பிட்டு இந்த சென்டர் பொசிஷனில் இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது மெதுவாக மூட்டிலிருந்து கீழ் நோக்கி இறங்கணும். கடைசி நிலையில் மேலே சீலிங்கை கூரையை பார்க்க வேண்டியதான். இன்ஹேல் பண்ணும்போது மறுபடியும் சென்டருக்கு வந்துட வேண்டியதான். இது ஒரு ரவுண்டு. இது மாதிரி ஒருவர் 5 முதல் 10 ரவுண்ட் வரைக்கும் பண்ணலாம். இப்போ பக்கவாட்டில் ஒரு முறை இந்த பயிற்சி எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த த்ரிகோண ஆசனம் பயிற்சி யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, எல்லோரும் பண்ணலாம் இந்த பயிற்சியில். இப்போ ஒரு பயிற்சி இருக்கிறதுனால இவங்க வந்து கீழ் நோக்கி கிட்டத்தட்ட கால் விரல் வரைக்குமே கூட அவங்களால கீழே குனிய முடியுது. சிலரால் ஒரு பாதி தூரத்துக்கு மேலே கீழே போக முடியல, அவங்க என்ன பண்ணலாம்னா அதோட நிறுத்திக்கலாம். பெயின்ஃபுல்லோட, வலி அல்லது வேதனையுடன் ஒரு பயிற்சியை செய்கிறது நம்மளோட முக்கியத்துவமே இல்லை. இந்த பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு 3 முதல் 6 இந்த பயிற்சி உங்களால் செய்ய முடிஞ்சால் கூட பரவாயில்ல. ஆனால் பயிற்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இங்கே இப்படி டெமோ பண்ணி செஞ்சு காட்டப்படுகிறதே தவிர, நீங்கள் இதை அச்சீவ் பண்ணியே ஆகணும், அடுத்த வாரத்துக்குள்ளே எப்படியாவது இதை செஞ்சு காமிச்சிடணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் இங்கே இல்லை. இது முடிந்த வரைக்கும் இந்த பயிற்சியை அச்சீவ் பண்ணலாம். ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் டைம் எடுத்துக்கோங்க. இந்த கீழ் நோக்கி போய் தரையை தொட முடியுதான்னு கவனிங்க. இந்த தரையை தொட முடியுதுன்னு இருக்குல்ல, அது ஒரு வகையில் உங்களுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய மைய நரம்பு மண்டலம், பாராசிம்பத்தட்டிக் சிம்பத்தட்டிக்னு சொல்லக்கூடிய வலது மற்றும் இடது நரம்பு மண்டலம் முழுவதையும் ரிஜுவினேட் பண்ணக்கூடிய, புத்துணர்வு பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பயிற்சி இது. இது வந்து பயாலஜிக்கலாக உடல் அளவில், உடலியல் ரீதியாக. மன அளவில் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா 12,000 முதல் 42,000 எண்ணங்கள், அதில் இந்த ரிப்பீட்டட் தாட் வராமல் பார்த்துக்கிறதுக்கு, திரும்ப திரும்ப ஒன்றை நினைத்து கவலைப்படாமல் இருப்பதற்காக இந்த உடம்பில் எந்த ஆதாரமான உறுப்போ அந்த உறுப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய, அதை வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜிட்டிக் ஆக்கக்கூடிய பயிற்சியாகத்தான் இதை முன்வைக்கிறாங்க. அப்போ ஒரு ப்ராக்டிஸ், நான் சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு அது பயாலஜிக்கலான ஒரு ப்ராக்டிஸ், உடல் அளவில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி, ஆனால் அதோட இம்பேக்ட், அதோட தன்மைகள், அதோட பலன்கள் பயாலஜிக்கலாகவும் இருக்கும், உடலியல் சார்ந்தும் இருக்கும், சைக்கலாஜிக்கல்னு சொல்லக்கூடிய மனம் சார்ந்தும் இருக்கும். இப்படித்தான் பயிற்சியை வடிவமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ த்ரிகோணாசனத்தின் முதல் நிலை இது. நாளை இதோட 2வது நிலையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். த்ரிகோணாசனத்தினுடைய முதல் நிலை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த பகுதி பொதிகையின் சமையல் நேரம்.
சுவையை பொறுத்தவரை நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு அதை செய்வோம். ஆனாலுமே அந்த சுவை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதை சுவையாக செய்யணும்னா அது சரியான பதத்தில் செய்யணும். இன்றைக்கி நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்ச மசாலா பூரி எப்படி செய்கிறது அப்படின்னு சாந்தி பலராமன் அவர்கள் செய்து காட்ட போகிறாங்க. நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மசாலா பூரி தேவையான பொருள்கள் கோதுமை மாவு, அதான் முழு கோதுமை மாவு தான் எப்போதுமே நல்லது. நீங்கள் வந்து அதை சலிச்சு கிழிச்சு பண்ணாதீங்க. நல்ல நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் முழு கோதுமை மாவு, சலிக்காத கோதுமை மாவு யூஸ் பண்ணணும். ஸோ கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்துட்டிங்கன்னா ரவை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை இது வந்து ஒரு நல்ல கிறிஸ்ப்னஸ் கொடுக்கறதுக்கு எப்போதுமே இந்த தோசையில் இதிலெல்லாம் ரவை போட்டுண்டா கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும். ஸோ ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு டீஸ்பூன் ரவை, அப்புறம் வந்து உப்பு, காரப்பொடி அதாவது மிளகாய் பொடி, இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர்னு சொல்லுவாதா, காஷ்மீரி மிளகாய் பொடின்னு ஒன்று இருக்குது, அது வந்து செக்கச்சவேல்னு இருக்கும். அதை போட்டாலே ஒரு நல்ல கலர் ஒன்று வரும். அப்புறம் அம்ச்சூர், அம்ச்சூருங்கிறது வந்து ட்ரை மேங்கோ, அதாவது காய்ந்த மாங்காய் அந்த இதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறது தான் அம்ச்சூர் பொடி. அது இது வந்து ஒரு புளிப்பும் காரமும் ஒரு டேங்கினஸ் அந்த மாதிரி ஒரு துவர்ப்புன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அந்த அம்ச்சூர் பொடி. ஸோ அம்ச்சூர் பொடி, காரப்பொடி, உப்பு, முழு கோதுமை மாவு, ரவை சொல்லிட்டேன்னா இதில் வந்து ஓமம் வந்து நல்ல டைஜஷனுக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதில் கொஞ்சம் ஓமம் போட்டுக்கோங்க. அந்த ஓமத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஏற்கனவே இதுக்கு நான் பேர் கொடுத்துட்டேன் இல்லையா, ஆலு பூரின்னு பேர் கொடுத்துட்டேன் இல்லையா. ஸோ உருளைக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கு வந்துச்சு, இதை வந்து நீங்கள் வேக வச்சு மசித்து அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டோ ஒரு கிரேட்டர், ஒரு துருவரை, அந்த சீஸ் துருவரம், கேரட் துருவரம் அதெல்லாம் துருவரம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் உருளைக்கிழங்கை துருவி வச்சுக்கோங்க. வெறுன்ன துருவின உருளைக்கிழங்கை வந்து எப்போதுமே வந்து நீங்கள் தண்ணியில் போடணும், இல்லைன்னா அந்த உருளைக்கிழங்கு கலர் மாறிடும். இதில் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கிற மாவெல்லாம் போட்டு பிசைஞ்சுக்கேன். இன்னொரு விஷயம், இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி முன்னாடியே பிசைஞ்சு ஊற வச்சிடணும், அரை மணி நேரம் ஊறணும் அப்படிலாம் கிடையாது. எப்போ நீங்கள் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் பிசைஞ்சுண்டா போகிறோம். ஸோ எண்ணெயை வந்து நான் சூடாக்கின்றிருக்கேன், ஆல்மோஸ்ட் சூடாகிடுது. இந்த பிகினர்ஸ்க்கெலாம் நான் இன்னொன்று கூட நான் சொல்லுவேங்க, இந்த மாதிரி ரவுண்டாக உங்களுக்கு அந்த பூரி ஷேப் ரவுண்டாக வரல அப்படின்னு தான் பூரி இட்டுட்டு நீங்கள் அந்த எந்த அளவு பூரி வேணுமோ அந்த சைஸ் மூடி வச்சுக்கணும். ஆர் தட்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு, எவசில்வர் தட்டு, ஷார்ப் எட்ஜ் இருக்கும்ல அது மாதிரி சின்னதாக ஒரு வச்சுட்டு பார்த்துட்டு அதால் கட் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் இருக்கிறதுல திருப்பி திருப்பி நீங்கள் மாவில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஸோ அது வேஸ்ட்டு கிடையாது. ஜஸ்ட்டு பூரி இட்டுக்குங்க, எண்ணெய் நல்லா சுட்டுடுத்தோம், இப்போ அதில் போட போகிறேன் நான். இந்த பூரி பொரிக்கும்போது நல்லா அந்த கரண்டியால் அதை ப்ரெஸ் பண்ணி விடணும். ஸோ நல்ல குழிவாக அந்த கடாய் நல்ல குழிவாக இருந்தால் பூரி நல்லா உப்பின்னு வரும். எப்போதுமே நீங்கள் கரண்டியால் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அப்படியே அமுங்கி விடுறது அது. அதனால் நீங்கள் அந்த அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு, எப்போதுமே இந்த வடித்தட்டில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர், கிச்சன் டிஷ்யூ ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை எக்ஸஸ் எண்ணெய், அதாவது பூரி ரொம்ப டேஸ்டியாக இருந்தால் கூட எண்ணெய் வந்து நம்மளுக்கு அவ்வளோ நல்லது இல்லைங்கிறதுனால அனாவசிய எண்ணெய் வேண்டாம் இல்லையா. ஸோ பூரி வந்து எண்ணெயாக தோஞ்சு கொடுக்காம அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் அந்த டிஷ்யூ வச்சுட்டு அதில் எடுத்துடணும். மசாலா பூரி தேவையான பொருள்கள் ஒரு 12 அல்லது 15 பூரிகளுக்கு, கோதுமை மாவு முழு கோதுமை மாவு ஒரு கப், பம்பாய் ரவை ஒரு டேபிள் ஸ்பூன், பெரிய உருளைக்கிழங்கு 2, மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன், அம்ச்சூர் பொடி அரை டீஸ்பூன், ஓமம் அரை டீஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. பொதியின் சமையல் நேரம் பகுதியில் ஒரு உணவு எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ அடுத்து வர பகுதியில் அந்த உணவை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதில் எவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு நமக்கு ரொம்ப விரிவாக தெரிஞ்சுக்க போகிற பகுதி தான் அடுத்து வரப்போகிற பகுதி, உணவும் ஊட்டமும். உணவு
உணவும் ஊட்டமும் பகுதியில் ஒரு ஒரு உணவுப் பொருளும் எவ்வளோ சக்தி இருக்குது, அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், சமையலில் எந்த அளவுக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு நமக்கு விரிவாக சொல்கிறாங்க உணவியல் நிபுணர் மீனாட்சி பஜாஜ் அவர்கள். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு உணவியல் பொருள் என்ன அப்படின்னா சமையல் எண்ணெய், அதுவும் அரிசி தவிட்டு எண்ணெய். அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், அதில் எவ்வளோ சக்திகள் இருக்குது அப்படின்னு நமக்கு விரிவாக சொல்ல போகிறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சமையலும் எண்ணெயும் ஒரு யூனோ ஒற்றுமை உண்டு. ஒற்றுமை உண்டுன்னா என்ன அர்த்தம், சுவையாக ஒரு சமையல் இருக்கணும்னா அது எண்ணெய் போடாமல் சுவையே வராது. இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரைஸ் பிரான் ஆயில், அரிசி தவிடு எண்ணெய். இப்போ அரிசி தவிடு எண்ணெயில் என்ன தான் இருக்குது நான் அதை பற்றி பேச போகிறேன்னு நம்ம இப்போது கவனித்தோன்னா நம்மளுக்கு புரியும். மெயினாக பார்த்தீங்கன்னா எந்த எண்ணெய் எடுத்தாலுமே 1 கிராம் எண்ணெய் 9 கேலரி கொடுக்கும். ஸோ 10 கிராம் எண்ணெய் 90 கேலரி நம்மளுக்கு வரும். 10 கிராம் எண்ணெய் 90 கேலரி, 1 இட்லி 85 கேலரி, 1 சப்பாத்தி 85 கேலரி, 1/2 கப்பு பருப்பு எடுத்தோம்னாலுமே 85 கேலரி. ஆனால் அந்த எண்ணெயோட மகத்துவம் நிறைய இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு உடம்புக்கு நிறைய நுண் சத்துக்கள் தேவைப்படுது. வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, இந்த மாதிரி நுண் சத்துக்களுக்கு, ஃபேட் சாலிபிள் வைட்டமின்ஸ்க்கு ஃபேட் தேவைப்படுது. ஃபேட் இருந்தால் தான் இந்த வைட்டமின் ஏ டி இ கே அப்சார்ப் ஆகும். ஸோ இன்றைக்கி அரிசி தவிடு எண்ணெய் பற்றி நான் பேச போகிறேன்னா அதில் என்ன முக்கியத்துவம் இருக்குதுன்னா அதில் காமா ரைசினால் இருக்குது, ஸ்குவாலின் இருக்குது, வைட்டமின் இயோட காம்பனன்ட்ஸில் டோக்கோஃபெரால் டோக்கோ ட்ரைஈனால் இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வேல்யூபிள் ஆன்டி ஆக்சிடென்ட். எதிர்ப்பு சத்தை கூட்டுறதுக்கு நம்மளுக்கு வைட்டமின் இ நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, இதோட ஷெல்ஃப் லைஃப் நல்லா லாங்காக இருக்கும். ஷெல்ஃப் லைஃப்னால் சீக்கிரமாக கெட்டு போகாது, ஏன்னா இதில் வைட்டமின் இ ஒரு இம்பார்ட்டண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த வைட்டமின் இ இருக்கிறதால போஸ்ட் மெனோபாசல் ஹாட் ஃப்ளாஷஸ், போஸ்ட் மெனோபாசல்னால் என்ன அர்த்தம், மாதவிடாய் நின்ன பிறகு நிறைய லேடிஸ்க்கு ஹாட் ஃப்ளாஷஸ், திடீர்னு ஒரு ஸ்வெட்டிங் நடுராத்திரியில் டே டைமில் இல்லை கிச்சனுக்குள்ளே இன்னும் சமைக்கக்கூட ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ளே அவங்களுக்கு ஹாட் ஃப்ளாஷஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹாட் ஃப்ளாஷஸோட யூனோ இன்க்ரீஸை குறைக்கிறதுக்கு வைட்டமின் இ நம்ம உணவில் இருந்தால் இந்த ஹாட் ஃப்ளாஷஸ் குறைக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும், க்ளோயிங்காக இருக்கணும்னா ரைஸ் பிரான் ஆயிலில் இருக்கிற வைட்டமின் இ நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது. அதை தவிர்த்து அதில் ஸ்குவாலின் ஒரு பயோ ஆக்டிவ் காம்பனன்ட் இருக்குது. இந்த ஸ்குவாலின் என்ன பண்ணோன்னா சிஸ்டம்க்கு நல்லா அப்சார்ப் ஆகிடும். அந்த ஸ்கின்ல நல்லா அப்சார்ப்ஷன் இருக்கிறதால ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும், சப்பிளாக இருக்கும், இட் லுக் பியூட்டிஃபுல். பேசிக்கலி த ஸ்கின் வில் பி க்ளோயிங். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் பிரான் ஆயிலோட ஸ்மோக்கிங் பாயிண்ட், ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஹை, 245 டிகிரிஸ். ஸ்மோக்கிங் பாயிண்ட்னா என்ன அர்த்தம், ஒரு எண்ணெயை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சோன்னா சீக்கிரமாகவே புகை வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது ஒரு ட்ரான்ஸ்ஃபேட்டாக மாறிடும், அதில் இருக்கிற சத்துக்களும் பறந்து போகும். ஸோ அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூவும் குறைஞ்சிடும், ஃப்ளேவரும் குறைஞ்சிடும், அதே சமயத்தில் அது ட்ரான்ஸ்ஃபேட்டாக மாறிடும். ட்ரான்ஸ்ஃபேட்னா கெட்ட கொழுப்பு. அந்த கெட்ட கொழுப்பு எவ்வளோ உங்கள் உணவில் சேருதோ அதே மாதிரி எல்டிஎல் கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸ், டோட்டல் கொலஸ்ட்ரால்லாம் கூட்டிகிட்டே போகும். இப்போ ட்ரைகிளிசரைடுன்னு சொன்னாலும் சரி, எல்டிஎல் கொலஸ்ட்ரால்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே கெட்ட கொழுப்பு. அது எவ்வளோ கெட்ட கொழுப்பு கூடுதோ அவ்வளோ நம்ம ஹார்ட்டுக்கு நல்லதில்லை. அதுக்காக இந்த ரைஸ் பிரான் ஆயில், அரிசி தவிடு எண்ணெயோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் அவ்வளோ ஹையாக இருக்கிறதோட பெனிஃபிட் என்னென்னா அது சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபேட்டாக மாறாது. ப்ளஸ் இட் கேன் பி யூஸ்ட் குக்கிங் பண்ணுறதுக்கு, தாளிப்புக்கு, சால்ட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா சாலட் மேலே ஊற்றுறதுக்கு, இல்லை எதுனா ஒன்று மேரினேட் பண்ணுறதுக்கு. இப்போ நான்வெஜ் கூட மேரினேட் பண்ணுறோம், எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டு மேரினேட் பண்ணுறோன்னா இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ரையிங் கூட இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. மூணாவது, இப்போ சீக்கிரமாக ஏஜ் ஆகிடுவாங்க இல்லையா, நிறைய பேர் ஒரு 40 வயசுலேயே ஒரு 65 வயசு மாதிரி அவங்க யூனோ சிஸ்டம், பாடியோட சிஸ்டமும் சரி, அவங்க ஸ்கின்னும் சரி, அவங்க பார்க்குற பார்வையும் சரி, அந்த மாதிரி ஒரு ஏஜ்டான லுக்கு வந்துடும். அந்த ஏஜ்டான லுக்கு வராமல் இருக்கிறது கூட நம்ம ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணலாம் ரெகுலர் குக்கிங்க்கு. தட் இஸ் கால்ட் ப்ரீ மெச்சுவர் ஏஜிங்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூரோடீஜெனரேட்டிவ் டிசீசஸ்னு சொல்லுவோம். என்னன்னா மூளை சம்மந்தப்பட்டது இல்லைன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட சில வியாதிகள் யூனோ வராமல் இருக்கிறதுக்கு இந்த ரைஸ் பிரான் ஆயிலில் இருக்கிற காமா ரைஸினால் ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. ஸோ அரிசி தவிடு எண்ணெய், நல்ல குக்கிங் ஆயில், நல்ல ஃப்ரைங் ஆயில் கூட, ஆனால் மாடரேஷன் இஸ் த கீ. அதுக்காக லிமிட்டில் யூஸ் பண்ணால் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை நம்ம அவைல் பண்ணிக்கலாம். அரிசி தவிட்டு எண்ணெய் பற்றி முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த பகுதி நம் விருந்தினர். இன்றைக்கி நம் விருந்தினர் பகுதியில் நம்ம நேர்காணல் செய்ய போகிற நபர் குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, விளையாட்டுத்துறை எடுத்துக்கிட்டோனாவே எல்லா விளையாட்டும் பார்க்கும்போது சுவாரஸ்யமாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் எல்லா விளையாட்டும் அவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியாது. அதனோட நுட்பங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் வெற்றி பெறவும் முடியும். 2018 அர்ஜுனா விருது பெற்ற டேபிள் டென்னிஸ் வீரர் திரு சத்ய ஞானசேகரன் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம நேர்காணல் செய்ய போகிறோம். இந்த விளையாட்டுத் துறையில் அவரால் எப்படி இப்படி சாதிக்க முடிஞ்சுது அப்படின்னு அவரோட அனுபவத்தை அவர் பகிர்ந்துக்க போகிறாரு. அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பொதிகை. நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம சந்திக்க இருக்கவர் பற்றி சொல்லணும்னா, யங், வைப்ரண்ட், ஃப்ளாம்போயண்ட், என்தூசியாஸ்டிக்னு சொல்லிட்டே போகலாம். டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் இந்தியாவுக்காக பதக்கங்களை வென்று குவித்த சாதனையாளரும் அர்ஜுனா விருது பெற்றவருமான திரு சத்யன் ஞானசேகரன் அவர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் சார். வணக்கம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கினதுக்கு நன்றி. நன்றி. நிறைய பதக்கங்கள் வென்றிருக்கீங்க இந்தியாவுக்காக. டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது எப்படி? ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா வந்து நானும் என் அக்கா தான் முதல் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். டேபிள் டென்னிஸ் வந்து நான் 5 விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஸோ சின்ன வயசில் வந்து நான் ரொம்ப நான் துருத்துருப்பாக இருப்பேன் அப்படின்ட்டு அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் போடணும் அப்படின்னு ஆசையாக இருந்தேன். அவங்க இந்த டைமில் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. பட் டேபிள் டென்னிஸ் வந்து ரொம்ப இன்னும் ஆஃபீஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் பரவலாக விளையாடக்கூடிய ஒரு கேம். ஸோ அப்பா அம்மாவுக்கு இந்த டேபிள் டென்னிஸ் பற்றி தெரிஞ்சு அண்டு எதர்ச்சியாக வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அப்போ தான் ஒரு டேபிள் டென்னிஸ் அகாடமி ஆரம்பிச்சிருந்தாங்க, சந்திரா டேபிள் டென்னிஸ் அகாடமி அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் நாங்கள் வந்து என்னை டேபிள் டென்னிஸில் போட்டாங்க. சும்மா ஒரு ஃபிட்னஸ் இருக்கணும், ஒரு ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு கேம் விளையாடணும் அப்படின்ற மாதிரி தான் என்னை போட்டிருந்தாங்க. அதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் சின்ன வயசே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கேம். ஸோ எனக்கு அந்த பால் வந்து சின்ன பால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியுன்றது வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. ஸோ அதுலேருந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வமாக இந்த கேமை நான் விளையாட ஆரம்பித்தேன். இந்த விளையாட்டுக்கு பயிற்சியாளர் அவசியமா? கண்டிப்பாக. எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் கோச் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட். ஏன்னா பிளேயரும் கோச்சும் சேர்ந்து ரெண்டு இன்னும் கை தட்டுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாப் பண்ணுறதுக்கு எப்படி உங்களுக்கு ரெண்டு கை வேணுமோ அதே மாதிரி ஒரு பிளேயர் கோச் ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் வர முடியும். ஸோ எனக்கு வந்து எப்பயுமே நல்ல பயிற்சியாளர் இருந்திருக்காங்க. சின்ன வயசில் வந்து நான் சந்திரசேகர் சார் கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அவரும் ஒரு அர்ஜுன அவார்டி நேஷனல் சாம்பியன். 1998 2012 வரைக்கும் நான் அவர்கிட்ட தான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு வந்து எஸ் ராமன் அவர் தான் என்னோட வந்து இப்போ இருக்கிற கோச்சு. ஸோ அவர்கிட்ட தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கோச் தான் வந்து என்னோடய கேமில் இன்னும் நிறைய புதுசு புதுசான கேம் ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அவரோட இன்னும் டெக்னிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் கற்றுக்கிட்டதுனால தான் நான் இந்த லெவலில் கண்டிப்பாக வர முடிஞ்சது. பிடெக் ஐடி படிச்சிருக்கீங்க. படிப்போட விளையாட்டுக்கும் நேரம் ஒதுக்க வேண்டிய சவாலை எப்படி சார் சமாளிச்சிங்க? கண்டிப்பாக ரொம்பவே ஒரு கஷ்டமான பீரியட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்ஜினியரிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பண்ணது. இப்போ இருக்கிற ஸ்போர்ட்ஸுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒரு 10-20 முன்னாடி வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ நான் படிக்கும் போது எல்லாருக்கும் இருந்த அதே சந்தேகம் தான், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் நல்ல ப்ரொஃபஷனாக பண்ண முடியுமா அப்படின்றது. எனக்கும் அந்த சந்தேகம் கண்டிப்பாக இருந்துச்சு. இப்போ இப்போ கேட்டிங்கன்னா நான் தாராளமாக சொல்லுவேன் ஸ்போர்ட்ஸில் இருக்குது அப்படின்ட்டு. பிளான் பண்ணுறது தான். நான் வந்து என்னோட டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கிளாஸஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படி டைம் டேபிள் போட்டுட்டு எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்போ வந்து மேக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு
கேலண்டர் மாதிரி போட்டு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். விளையாட்டை ப்ரொஃபஷ்னலாக தேர்வு செய்யும் போது எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ட்டு ஒரு கேள்வி கண்டிப்பாக எழும். அந்த வகையில் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு பற்றி சொல்லுங்க சார். எனக்கு ரெண்டு அக்கா சிஸ்டர்ஸ் அண்ட் அப்பா அம்மா எல்லாருமே வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாத ஃபேமிலியாக இருந்தாலுமே வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் எல்லாருக்குமே இருந்த சந்தேகம் தான், ஏன்னா வந்து ஸ்போர்ட்ஸில் நான் ஜூனியரில் இந்தியன் ஜூனியர் டீமுக்கு விளையாடினாலும் ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு ஹை ரிஸ்க் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் நிறைய பேர் வந்து அதில் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பண்ணதில்லை. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இன்ஜினியர் டாக்டர் அது மாதிரி இருக்கும்போது அந்த நம்பிக்கை வந்து கம்மியாக இருக்கும். அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் வந்துடும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான் நான் வந்து என்னோட ஃபேமிலிக்கு கொடுத்தேன். ஸோ அதை வந்து அவங்க பார்த்தாங்க, இந்த மாதிரி ஒரு டேலண்டடாக இருக்காங்க அப்படின்ற போது நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு அப்பா அம்மா வந்து நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் எல்லா டோர்னமெண்ட்ஸ்க்கும் என் கூட வர்றது. அப்புறம் எங்கள் அக்கா வந்து என்னோட ரெக்கார்ட் நோட் புக் செய்தி கொடுக்கறதுலேருந்து சின்ன வயசில் வந்து இன்ஜினியரிங் என்னோட டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பாதி வந்து எங்கள் அக்கா எனக்காக இன்னும் சேர்ந்து என்னோட ஃபேமிலியாக சேர்ந்து எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க, ரிவால்வாக பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதுனால தான் வந்து என்னால் இந்த தடவைக்கு இந்த லெவலுக்கு கண்டிப்பாக விளையாட முடிஞ்சது. பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, என்னோட நெய்பர்ஸ் அவங்களாம் கூட எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய தடவை அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒர்க்கிங்காக இருப்பாங்க, ஸோ அகாடமிலேருந்து என்னை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது, ஸோ என்ன ட்ராப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். பட் அந்த ஒரு சின்ன வயசில் வந்து அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருந்தாங்க. நிறைய பேர் தூரமாக இருக்குது அகாடமின்னே கூட போகாமல் இருந்துருவாங்க. ஸோ பட் இந்த சப்போர்ட் வந்து எனக்கு நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் என்னோட சிஸ்டர்ஸ், என்னோட செகண்ட் சிஸ்டர் ரேகா அவங்களும் டேபிள் டென்னிஸ் விளையாடிருக்காங்க, நேஷனல் லெவல் பிளேயர் வரப்பாது, அதுக்கப்புறமா அகாடமிக் லைனில் போயிட்டாங்க. ஸோ ரொம்பவே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. டேபிள் டென்னிஸை ரிச்மேன் கேம்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் இது விளையாடுற வாய்ப்பு கிடைப்பதில்லை. இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சிரமங்கள் என்ன சார்? ஆமாம், டேபிள் டென்னிஸில் வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலான ஸ்போர்ட், இந்த ரப்பர்ஸ் பிளேட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபைன் இன்னும் டீட்டெயில்ஸாக இருக்கும். இப்போ வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு, பட் இப்போ நிறையவே எக்ஸ்பென்சிவாக ஆகிடுச்சு. அண்ட் நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அப்பா அம்மாலாம் வந்து இன்னும் நிறையவே இனிஷியலாக வந்து செலவு பண்ணியிருக்காங்க, இந்த எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்னும் டோர்னமெண்ட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஐ திங்க் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது, நீங்கள் வின் பண்ணும்போது அந்த ஒரு இன்னும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்ற ஒரு இது. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து என்னோட கெரியரில் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. போட்டிகளில் பங்கேற்பதற்காக உலகம் முழுவதும் சென்று வரீங்க, அதில் உங்களுக்கு மிகவும் கவர்ந்த நாடு இல்லை நகரம்னா எது சார் சொல்லுவீங்க? நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு நிறைய கண்ட்ரீஸில் விளையாடியிருக்கேன். ஐ திங்க் 40-50 கண்ட்ரீஸில் போய் டோர்னமெண்ட்ஸ் விளையாடியிருக்கோம். இன்னும் எல்லா கண்ட்ரிலையும் ஒன்று ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆஸ்திரேலியா வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல இன்னும் போய் நாங்கள் காமன்வெல்த் கேம்ஸ் விளையாடணும். அண்ட் நிறைய ஆஸ்திரேலியன் ஓப்பன் 2 தடவை விளையாடியிருக்கேன், ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட், அதுவும் சின்ன போயிருந்தோம். ஸோ இந்த ரெண்டு நாடுமே எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஜப்பானில் வந்து அந்த பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்க வந்து நம்ம கூட பழகிற விதம், அது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஐ திங்க் எல்லா ஊர்லேயும் ஒன்று ஒன்று சொல்லலாம், பட் பிக் பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் அப்படின்னு சொல்லணும். 50-க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு போயிருக்கீங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது சுற்றி பார்த்துருப்பீங்க. அப்போது எங்கன்னா மாட்டிக்கிட்ட தரணும், இங்கே சிக்கிட்டேன், இல்லைனா லாங்குவேஜ் ப்ராப்ளம் எதுனா ஃபேஸ் பண்ணது இருக்கா சார்? லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். சைனா ஒரு தடவை போகும்போது தான் வந்து இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசில் வந்து நாங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இன்னும் துரு துருன்னு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய இடத்துக்கு போயிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்ற இருந்துச்சு. அப்போலாம் வந்து இந்த மாதிரி இன்னும் கூகுள் மேப், நான் சொல்கிறது 2006-07 இன்டர்நெட் ரொம்ப அண்ட் கூகுள் மேப் அந்த மாதிரி யூசேஜ்லாம் அவ்வளோ கிடையாது. ஸோ அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னும் அந்த மாதிரி சுற்றி பார்க்கறது தான். நிறைய தடவை காணாமல் போயிருக்கோம். ஸோ நிறைய தம்ஷராஸ் தான். ஸோ வந்து இந்த மாதிரி டிடி ஆக்ஷன் காமிச்சோடனே அவங்க வந்து அந்த ஹால் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஒரு இதில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய சுவாரஸ்யமான சம்பவம் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் இப்போ வந்து இன்டர்நெட் அண்ட் கூகுள் உலகம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இன்னும் தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான். வெளிநாடுகளில் உள்ளது போல் இங்கேயோ இருந்தால் எவ்வளோ சூப்பர்வாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம்? நம்ம ஊரில் வந்து அந்த ஃபேமிலி செட்டப் அப்படின்றது பெஸ்ட்டு, அது எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் இன்னும் இன் ஜென்ரலாக வந்து நிறைய வந்து இந்த பார்க்ஸ்,
அண்ட் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கான ஒரு ஜென்ரலாக வந்து நிறைய கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் போனீங்க ஒரு ஏரியானா அது எல்லா ஏரியாலையும் வந்து ஒரு சின்ன பார்க் இருக்கும், ஒரு சின்ன வந்து ஃபிட்னஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த சில்ட்ரனுக்கு வந்து இன்னும் ஃபிட்னஸ் பண்ணணும், ஒரு இன்னும் ஓடி ஆடி விளையாடுறதுக்கான நம்ம ஊரில் வந்து அகாடமிக்ஸில் டியூஷன் அனுப்பிச்சிருவாங்க, அங்கே வந்து அந்த அந்த ஸ்கூலுக்கு சேர்ந்து ஒரு இது மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு அட்மாஸ்பியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஊர்லயும் அது பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இன் ஜெனரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் வந்து பயங்கர மேசிவ். சைனாலலாம் போனா வந்து ஒரு 100 டேபிள்ஸ் இருக்கும் ஒரே ஹால்ல, அது மாதிரி ஒரு 100 ஹால்ஸ் கட்டியிருக்காங்க. ஓகே. ஸோ வந்து நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கான கண்டிப்பா எல்லாரும் கேட்கற இது என்னன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செமையா இருக்கும், அண்ட் அந்த விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒருத்தர் போகணும் அப்படின்னா வந்து நம்ம எங்கெல்லாம் தேடணும், ஒரு இந்தியாவில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும். அங்கே வந்து ஒரு தெருக்கு தெருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் ஜென்ரலாகவும் ஒரு ஃபிட்னஸ்க்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் வந்து நிறைய டெவலப் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. கோவிட் டைமில் வெளியில் எங்கேயும் போயிருக்க முடியாது, வீட்டில் தான் இருந்திருக்கணும். உங்கள் டைம் அப்போ எப்படி சார் ஸ்பெண்ட் பண்ணீங்க? பிகாஸ் ப்ராக்டிஸ் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கணும்ல, ப்ராக்டிஸ் எப்படி சார் பண்ணீங்க? கோவிட் வந்து யாருமே ஒரு எதிர்பார்க்காத, நான் வந்து என்னோட லைஃப்ல பாதி நேரம் சூட்கேஸ்லயே வந்து இருந்திருக்கேன். ஸோ வீட்டில் வரும்போது இனிஷியலாக ரொம்ப நல்லா இருந்தது. என் அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்து ஒரு லக்ஸரி. நான் 12th போர்டு எக்ஸாம்ஸ்க்கு அப்புறமா இப்போதான் ஐ திங்க் ஒரு 2 அம்மா கூட இருந்தேன். ஸோ இனிஷியலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் டேபிள் டென்னிஸ் வந்து இந்த மாதிரி இன்னும் விளையாட முடியாமல் போனது வந்து அது ஒரு 2 வந்து 2-3 இன்னைக்கு 2 தாண்டி போயிட்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் ரோபோட் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ இது எப்படின்னா ஒரு அட்வான்ஸ்ட் ரோபோட். ஸோ இது வந்து ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம், ஜாப்பனீஸ் மேக். ஸோ இது பட்டர்ஃப்ளை அமிகஸ் டேபிள் டென்னிஸ் ரோபோட் அப்படின்னு. ஸோ இது ஒரு வேர்ல்ட் கப் 2019 நான் விளையாடினேன், அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்காக வாங்கியிருந்தோம். பட் அதுதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் 3 வந்து நான் கம்ப்ளீட்டா வந்து ரோபோட்டோட தான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அந்த ரோபோட் என்ன பண்ணும்? ஸோ ரோபோட் பார்த்தீங்கன்னா யோசிக்க மட்டும்தான் முடியாது, பட் ரோபோட்டோட வந்து 120 பால்ஸ் பர் மினிட் அதால போட முடியும். ஓகே. ஸோ பேசிக்கலா ஒரு செகண்டுக்கு 2 பால் ஸ்பீட்ல த்ரோ பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீட் அண்ட் அதோட ஃப்ரீக்வன்சி நீங்க செட் பண்ணலாம், அதோட ட்ரெஜெக்டரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ, இன்னும் ஹையாக வேணுமா லோவாக வேணுமான்ற ட்ரெஜெக்டரி செட் பண்ண முடியும், ஸ்பின் குவான்டிட்டி செட் பண்ண முடியும், அண்ட் டேபிளில் வந்து எங்கே வந்து என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸில் நீங்கள் கொடுக்க முடியும், கொடுக்கணும் அப்படின்ற அந்த பிளேஸ்மெண்ட் செட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு மனுஷனால் உங்களுக்கு போடவே முடியாது. ஸோ அந்த ஸ்பீடு அண்ட் டெக்னிக் வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. ஸோ நான் இனிஷியலாக அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியல, இப்போ வந்து நான் அதை ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே வச்சுக்கிட்டேன். ரோபோட்டோட ஒரு வாரத்தில் கொஞ்ச நாள் பண்ணணும் அப்படின்ற அது வந்து பேண்டமிக் அப்புறமா தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரோபோட்டோட விளையாட்டதுனால என்னோட ஸ்பீடு என்னோட டெக்னிக் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆயிருந்தது. ஸோ அதுக்கான தேங்க்ஸும் வந்து நான் கண்டிப்பாக இந்த கோ ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் தமிழக அரசு, அவங்க தான் வந்து அங்கேருந்து அந்த இம்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த பேப்பர்ஸ், ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான பேப்பர்ஸ் எல்லாமே அவங்க தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோ ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட அந்த ரோபோட்டை நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதில் தான் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோவிட் பேண்டமிக்கில் ட்ரைனிங் பண்ணிட்டு. ஓகே. கோவிட் டைமில் வீட்டில் இருந்த அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கோவிட் இந்த லாக்டவுனில் குக் பண்ண அனுபவம் எதுனா இருக்கா? எதுனா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, நான் வித விதமாக சாப்பாடு தான் ட்ரை பண்ணனே தவிர குக் எதுவும் பண்ணலை. நமக்கு சோறு முக்கியம். ஆமாம் ஆமாம். ஸோ குக்கிங் வந்து எனக்கு நான் ஜெர்மனிலலாம் இருக்கும்போது ஒரு வாட்டி 2 ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக அதில் வந்து எனக்கு டேலண்டே இல்லை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. ஸோ ஆனால் குக்கிங் வந்து ஒரு நெசசிட்டி டெஃபினட்டாக. இப்போ ஃபாரின்ல தனியாக எங்கேயாவது இருந்தேன்னா ஐ திங்க் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு குக்கிங் கற்றுக்கணும் அப்படின்றது. பட் குக்கிங்கில் வந்து எனக்கு பெருசாக நாலேஜ் கிடையாது. நான் வீட்டில் வந்து ஐ திங்க் அம்மா ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ நம்ம குக்கிங் பண்ணுறது நம்ம சாப்பிட்ற மாதிரியாவது முதல்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் குக்கிங் எதுவும் ட்ரை பண்ணலை. பட் இன் ஜென்ரல் யூனோ வீட்டோட மேனேஜ்மெண்ட்ஸ் அது மாதிரிலாம் வந்து நான் நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஓகே சார், உங்கள் ஃபேவரட் டிஷ் என்ன சார்? ஃபேவரட் டிஷ் அப்படின்னா எனக்கு சிக்கன் பிரியாணி அண்ட் பட்டர் சிக்கன் ரெஸ்டாரண்ட்டில் போனால். பட் வீட்டில் வந்து எனக்கு ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆப்பம் வித் மில்க். அம்மா சமைக்கிறது வந்து அது சண்டே ஆனால் வந்து ஆப்பம் வித் மில்க் வந்து கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன். கோல்ட் கோஸ்ட் காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் தங்கம் வெள்ளி வெண்கலம்னு 3 பதக்கங்களை வென்று இருக்கீங்க, அந்த அனுபவம் பற்றி பகிர்ந்துக்கோங்க சார். என்னோட
வாழ்க்கையில் ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னோட முதல் காமன்வெல்த் கேம்ஸ் அண்ட் ஒரு பெரிய டெஸ்ட்டாக இருந்தது வந்து அந்த ஈவெண்ட் தான். ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு வந்து நான் இந்த காமன்வெல்த் கேம்ஸ்க்கு இந்தியாவுக்காக விளையாடினேன். அண்ட் என்னோட ரொம்ப பிடிச்ச நாடான ஆஸ்திரேலியா அங்கே வந்து நடந்தது. ஸோ நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது இந்தியன் டேபிள் டென்னிஸ், ஏன்னா வந்து ஒரு வளர்ச்சி வந்து அந்த மாதிரி இருந்ததுனால காமன்வெல்த் கேம்ஸில் இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான நேஷன் அப்படின்ட்டு. ஸோ அதிகமாக நான் ப்ரெஷர் ஃபீல் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கான ப்ரிப்பரேஷனும் வந்து என்னோட பயிற்சியாளர்கிட்ட ராமன் சார்கிட்ட நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எப்படி வந்து நம்ம ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது, எந்த மாதிரி கேம்ஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங், ஏன்னா வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க, நிறைய கேம்ஸ் மல்டி டிசிப்ளின்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. நார்மலாக ஒரு டோர்னமெண்ட் போய் விளையாடுற மாதிரி இல்லை. பட் ஐ திங்க் நான் வந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது வந்து கற்றுக்கிட்டது காமன்வெல்த் கேம்ஸில் தான். அண்ட் டீம் ஈவெண்ட்ஸில் ஏன்னோ நைஜீரியாவை ஃபைனலில் வின் பண்ணி கோல்ட் மெடல் வின் பண்ணோம். ஐ திங்க் 2006 அப்புறமா இன்னும் 12 வருஷத்துக்கு அப்புறமா இந்தியன் டீம் திருப்பி கோல்ட் மெடல் வின் பண்ணோம். அண்ட் மென் டபுள்ஸில் வந்து சரத்கமல் அவரோட சேர்ந்து முதல் பெரிய ஈவெண்ட் விளையாடணும். ஸோ அதில் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தேன். அண்ட் மிக்ஸ் டபுள்ஸில் முதல் தடவையாக மணிக்கா பத்ராவோட சேர்ந்து விளாட்ணும், நான் அதில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன். ஸோ நான் கண்டிப்பாக முதல் காமன்வெல்த் கேம்ஸ்லேயே 3 மெடல் வின் பண்ணுவேன் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. அண்டு இந்தியாக்காக 3 மெடல் வின் பண்ணது வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப பெரிய விஷயம் சார். ONGC-ல இப்போ பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ONGC-ல வந்து எனக்கு 2011 என்னை ONGC வந்து ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய திருப்பு முனை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே இன்னும் வந்து லைஃப்பில் நம்ம எப்படி ஒரு செக்யூர்டாக ஒரு ப்ரொஃபஷனாக பண்ண முடியுமா ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதுக்கு. ஸோ தமிழக அரசு எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ONGC-ல வந்து எனக்கு இன்னும் சீனியர் HR எக்ஸிக்யூட்டிவாக நான் இப்போ இருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு அங்கே 2011 எனக்கு ஜாப் கொடுத்ததுனால தான் நான் வந்து ஸ்போர்ட்ஸை கண்டினியூ பண்ணேன் கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கப்புறமா தான் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ நான் சொல்கிற மாதிரி என்ஜினியரிங்கில் எவ்வளோ ஜாப் கிடைக்குதோ அதை விட அதிகமாகவே ஸ்போர்ட்ஸில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கான முயற்சியை வந்து சின்ன வயசுலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா நிறைய இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ஜாப் கொடுக்குறாங்க, ரயில்வேஸ் அந்த மாதிரி. ஸோ ONGC எனக்கு வந்து 10 வருஷமாக ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெறும் ஜாப் மட்டும் கிடையாது, எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கான இப்போ தான் டோர்னமெண்ட்ஸ்க்கான தேவை அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் பண்ணால் அதுவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆஃபீஸுக்கான வந்து எல்லாமே அவங்க உங்களுக்கு ஒரு கேம்ஸ் கோஆர்டினேட்டர் பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ரிட்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து உங்களோட ஃபுல் ஸ்போர்ட்ஸ்க்கான எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. அண்டு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாப் கிடைக்கிறதுனால தான் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கண்டிப்பாக இந்த லெவல் வரைக்கும் கண்டினியூ பண்ண முடியும். ஸ்பெயின் பெல்ஜியமில் நடந்த ITTF சேலஞ்ச் தொடர்களில் தங்க பதக்கங்களை வென்றிருக்கீங்க, அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார். என்னோட ஃபஸ்ட்டு இன்னும் ITTF வேர்ல்டு டூர் டைட்டில் வந்து பெல்ஜியமில் தான் வின் பண்ணேன். ஸோ 2016 நான் அந்த ரியோ ஒலிம்பிக்ஸ் போக முடியாமல் குவாலிஃபை ஆகலை. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்தது வந்து ஐ திங்க் அது என்னோட இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் என்னோட கெரியரில். ஃபஸ்ட்டு டைம் உலகத்துக்கு வந்து சத்யன் ஞானசேகரன் அப்படின்ற பேர் பதிவான ஒரு டோர்னமெண்ட் வந்து பெல்ஜியம் ஓப்பன் தான். அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு அடுத்த வருஷம் நான் ஸ்பானிஷ் ஓப்பன் 2017 வந்து அதை ஃபாலோ அப் பண்ணுற மாதிரி முதல் இந்தியன் டு வின் 2 வேர்ல்டு டூர் டைட்டில் 2017 ஸ்பானிஷ் ஓப்பன் வின் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டு டைட்டிலுமே வந்து ஐ திங்க் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக எனக்கு வேர்ல்டு லெவலில் இருந்துச்சு. விளையாட்டு தவிர்த்து வேறு எந்த வகையிலான பொழுதுபோக்கு அம்சங்களில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கா? எனக்கு சின்ன வயசில் வந்து பாஸ்கெட் பால் இன்னும் நான் ஸ்கூலுக்காகலாம் விளையாடிருக்கேன். ஸோ பாஸ்கெட் பால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு டீம் கேமில் ஃபாஸ்ட்டாக ஓடி விளையாடுறது. ஸோ பாஸ்கெட் பால் சின்ன வயசில் நிறைய விளையாடிருக்கேன். அண்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் டென்னிஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ ராஜர் ஃபெடரரோட பெரிய ஃபேன். ஸோ டென்னிஸ் நிறைய பார்ப்பேன். அண்டு எல்லோரும் சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடிருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் நான் கொஞ்சம் விளையாடிருக்கேன். பட்டு இன்னும் நான் UKG-லேருந்து டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்கேன். ஸோ அதனால வேற ஸ்போர்ட் விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. ஓகே சார், அர்ஜுனா விருது வாங்கின தருணம் பற்றி பகிர்ந்துக்கோங்க சார். ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது எனக்கு அர்ஜுனா அவார்டு வின் பண்ணது. அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து அர்ஜுனாவோட அந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்றதே எனக்கு இன்னும் முதல்ல எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா நான் வந்து அர்ஜுனா அவார்டு விருது அப்ளை பண்ணிட்டு நான் பாட்டு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பாட்டு நார்மல் ப்ராக்டிஸில் இருந்தோம். பட் என்னோட கோச்சோட ஒய்ஃப் புவனேஸ்வரி மேம் தான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்னோட அகாடமியில் நான் சென்னையில் விளையாடிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி உனக்கு
அர்ஜுன் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அது பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா அந்த வருஷம் தான் நான் வந்து இன்னும் காமன்வெல்த் கேம்ஸ் ஏஷியன் கேம்ஸ்லாம் மெடல் வின் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா இமீடியட்டாக வந்து எனக்கு அர்ஜுன் அவார்டு கிடச்சது பெரிய விஷயம் தான். அண்ட் ஐ திங்க் அந்த அர்ஜுன் அவார்டோட பெஸ்ட் மொமெண்ட்டே வந்து அந்த ராஷ்டிரபதி பவனில் அந்த ரெட் கார்பெட்டில் நீங்கள் நடந்து போய் அந்த பிரசிடென்ட் கிட்ட வாங்குற அந்த ஃபீலிங் வந்து ஒரு பயங்கரமான ஃபீலிங். ஸோ அந்த ரெட் கார்பெட்டில் நடக்கும் போது தான் வந்து எனக்கு இவ்வளவு வருஷத்துக்கான ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப வந்து நம்ம வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆமா, அழவ கூடாது, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் ரொம்ப டென்ஷனா இருந்தது, மேட்ச் கூட ஒரு டென்ஷனா இல்ல, கரெக்டா பண்ணணும் இன்னும் அந்த பிரசிடென்ட் கிட்ட வாங்குறதுன்றது. அண்ட் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் கண்டிப்பா வந்து அந்த ஒரு ராஷ்டிரபதி பவன்ல போயிட்டு ஒரு நேஷனல் அவார்ட் நம்ம இவ்வளவு வருஷம் பண்ணதுக்கான அச்சீவ்மெண்ட்ஸ்க்கான ஒரு அவார்டு வந்து கண்டிப்பா அர்ஜுன் அவார்டு ஒரு பெரிய மைல்ஸ்டோன் என்னோட கேரியர்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி டோக்கியோ ஒலிம்பிக்ல பங்கேற்றிருக்கீங்க, அந்த பங்கேற்ற அனுபவம் பற்றியும் அடுத்த ஒலிம்பிக் போட்டியில வந்து இந்தியாவுக்காக பதக்க வாய்ப்பு பற்றியும் இருக்குல்ல, சொல்ல முடியுமா? சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ் விளையாடணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. அது வந்து இன்னும் என்னோட 22 வருஷம் ஸ்போர்ட்ஸில் நான் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கனவு நிறைவேறிச்சு. இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 அதுவும் பேண்டமிக் அப்புறமா நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பட் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அண்ட் அதே சொல்கிற மாதிரி காமன்வெல்த் கேம்ஸோட ஒரு இன்னொரு 2-3 மடங்கு வந்து ப்ரெஷர் ஃபீல் பண்ணோம் ஒலிம்பிக் கேம்ஸில். அண்ட் பட் ஐ திங்க் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா டாப் அத்லீட்ஸ் கூட விளையாடினது டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்த ஒலிம்பிக்ஸ் வந்து பாரிஸ்ல நடக்கும் போது 2024. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒலிம்பிக் கேம்ஸ் விளையாடுறது வந்து எனக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் அதுக்கப்புறமான பர்ஃபார்மன்ஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு அப்புறமா நிறைய நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. ஸோ 2024 இன்னும் மிக்ஸ் டபுள்ஸ் அண்ட் மென் சிங்கிள்ஸ் மென் டீம் அந்த மாதிரி 3 இவெண்ட்ல நாங்கள் குவாலிஃபை ஆகணும். அண்ட் ஹிஸ்டாரிக்காக முதல் தடவை டேபிள் டென்னிஸ்க்கு இந்தியாக்காக மெடல் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பாக கோல்டு மெடல் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக. அண்ட் அது ஒரு பதக்க வின் பண்ணுற பர்ஃபார்மன்ஸாக மாறிச்சுன்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சார். சக வீரர் சரத்கமலுடனான உங்களுடைய நட்பு பற்றி சொல்லுங்க சார். நட்பு அப்படின்றத விட நிறைய மரியாதை அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட ஒரு 10 வருடம் சீனியரான ஒரு பிளேயர், அவரோட சேர்ந்து இந்த இரால விளையாடுறதே வந்து பெரிய விஷயம். கண்டிப்பா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். முதல்ல வந்து எனக்கு ஒரு நிறையவே பயம் இருந்தது, இன்னும் சீனியர் பிளேயர் அவரோட சேர்ந்து விளையாடுறோம் அப்படின்னு. பட் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பேசும்போது அவர் நீங்கள் ஏஜையே மறந்துடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து உங்களோட ஒருத்தராக ஒரு இன்னும் அவர் 25 வயசு பையன் மாதிரி தான் அவர் உங்களோட பேசுவார். அந்த அளவுக்கு ஃப்ரீடமும் கொடுப்பார். நீங்கள் வந்து அவர்கிட்ட என்ன வேணால் போய் சொல்லலாம். அண்டு இன்னொரு கேமில் ஏதாவது ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா டபுள்ஸில் கூட நான் தாராளமாக சொல்லுவேன், 2 தடவை கூட யோசிக்க மாட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு. அண்டு டேபிள்ஸில் எவ்வளோ எல்லாரும் ரைவல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு அதே அளவுக்கு நாங்கள் பெரிய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த கோர்ட் ஆஸ் வெல். அண்டு ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப். ஏன்னா கேமில் வந்து நாங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டு சேர்ந்து ஐ திங்க் ரெண்டு பேரும் இப்போ டாப் 50 வேர்ல்டில் முதல் தடவை 2 இந்தியர்கள் டாப் 50 இருக்கிறது. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஐ திங்க் நல்லா விளையாடுனதுனால தான் வந்து டேபிள் டென்னிஸ் மென்ஸ் எஸ்பெஷலி இந்த லெவலுக்கு போயிருக்கு. அண்ட் ஐ ஹோப் அவர் இன்னும் நிறைய வருஷம் விளையாடிக்கிட்டே இருப்பாரு, நாங்கள் இன்னும் நிறைய மெடல்ஸ் இந்தியாக்காக வின் பண்ணலாம். கண்டிப்பாக சார். ஓகே, சர்வதேச போட்டிகளுக்கு தயாராகும் வகையில் பயிற்சி வசதிகள் நம்ம சென்னையில் இருக்கா சார்? இதில் அரசு தரப்பில் செய்ய வேண்டியது என்ன? இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக கண்டிப்பாக இன்னும் நிறைய பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு இருக்காங்க. இன் ஜென்ரல் பிளேயர்ஸ்க்கான சப்போர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. ஸோ நான் வந்து 2013 எனக்கு எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம் அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட், அதான் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அவங்க தான் வந்து ஸ்போர்ட்ஸ் விங் தமிழ்நாடுக்கு, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த ஒலிம்பிக்காக பயிற்சி பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு என்னெல்லாம் வந்து வசதி, இன்னும் டோர்னமெண்ட்ஸ், இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், டாப் எண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்னோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நான் 400 இருந்தேன். பட் அப்கமிங் பிளேயராக இருந்தேன் அந்த டைமில் என்னை பிக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 7 வருஷத்துக்கு அப்புறமா என்னால் வந்து வேர்ல்டு நம்பர் 24 போக முடிஞ்சுது. ஸோ 400 24 அந்த ஜேர்னியில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பெரிய ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக
என்னோட கோச் ராமன் சார் என்னோட விங்கில் எடுத்துகிட்டு வந்தது. அண்ட் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ட்ரெயினர், மென்டல் கண்டிஷனிங் கோச் அண்ட் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னால் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கண்டிப்பாக நம்ம இன்னும் பெட்டர் ஆகணும். நம்ம இன்னும் நிறைய ஸ்டேடியம்ஸ் பில்ட் பண்ணணும், நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பிளே அந்தந்த ஒரு ஒரு ஏரியாலையும் வந்து ஒரு ஸ்மால் சென்டர் மாதிரி உருவாக்கணும். ஸோ அந்த மாதிரி தமிழக அரசு வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா நிறைய நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாப்புலேஷனை வந்து யூஸ் பண்ணணும். எல்லாரும் கேட்கறது தான். ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு ஆனால் ஏன் வர முடியல அப்படின்னா அந்த பாப்புலேஷனை நம்ம யூஸ் பண்றதுக்கான இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு ஸ்கூல்லையும் கம்பல்சரியாக விளையாடணும், பிளே கிரவுண்ட் இருக்கணும், எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கான தமிழக அரசு கண்டிப்பாக இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டர் பண்ணுவாங்க அப்படின்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் பிளேயர்ஸ்க்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா சின்ன வயசில் இன்னும் சாம்பியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம், இன்னும் மிம்ஸ் ஸ்கீம், எலைட் ஸ்போர்ட்ஸ் ஸ்கீம்ஸ், அந்த மாதிரி தமிழக அரசு வந்து ஒரு உதாரணமாக இருந்துட்டு வருது நிறைய ஸ்டேட்டுக்கு. ஸோ இதோட சேர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பில்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து நிறைய ஒலிம்பிக் மெடலிஸ்ட்டை தமிழ்நாடுலேருந்து கண்டிப்பாக பார்க்கலாம். டேபிள் டென்னிஸ் விளையாட்டு, அதில் உள்ள சவால்கள், போட்டியில் பங்கேற்ற அனுபவம், எதிர்கால திட்டங்கள், குடும்பம், நண்பர்கள் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். என்ன நேர்களே, இன்றைக்கி வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்ததா? நிகழ்ச்சியுடைய முதல்ல சொன்ன கதையை மறந்துடாதீங்க. எலியாஸ் ஹவ் அப்படிங்கிறது தான் இந்த தையல் இயந்திரத்தில் முக்கியமான விஷயங்களை கண்டுபிடித்தார். தையலுக்கு பெண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பெண்ணையும் தையலையும் பிரிக்கவே முடியாது. அதனால் தையலை நீங்கள் எல்லா பெண்களும் ஈடுபட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.